இதில் என்ன பொறுப்பு இல்லாமல் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்த கற்றுக் கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்கள் தப்பு. சமூக வலைத்தளங்கள்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து, உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்லுங்கள். ஓ அது எப்படிங்க, அது சாபா உங்களுக்கு கருத்து இருக்க முடியாதா? நீங்கள் தெருவில் போய் நடந்து பாருங்கள், நான் வாழும் சொசைட்டியில் அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பாதி பேருக்கு தமிழ் பேச வராது. சட்டமன் கையில்ங்கிற படத்தில் முத்தக்காட்சியில் நடித்த கமல்ஹாசன் சீர்கெடுக்காத கலாச்சாரம் முப்பத்தி ஏழு வருஷமா எனக்கு பாப்புலாரிட்டி, அதாவது என்னை நோக்கி ஒரு கேமரா திரும்புங்கிற நம்பிக்கை வந்த காலத்திலிருந்து நான் என்னுடைய இதை பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சட்டமன் கையில்ங்கிற படத்தில் முத்தக்காட்சியில் நடித்த கமல்ஹாசன் சீர்கெடுக்காத கலாச்சாரம் இன்று பிக் பாஸில் கெட்டு போகுதுன்னா காலதாமதமாக என்னுடைய கைதை அவர்கள் கோருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். தே சே தட் ஐ நீட் டு பி அரெஸ்டட் அண்ட் ஐ வுட் லைக் டு மாக் மை ஜஸ்டிஸ் சிஸ்டம் பை கோட்டிங் அரெஸ்ட் இன் ஆரகன்ஸ் பட் ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் தட் மை ஜஸ்டிஸ் சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் இட். I don't have to worry about these people who claim that or who insist that I be arrested. I don't mind going in because for once it will prove the strength of my justice system and its clarity in dealing with people who... Can I speak in Tamil now? And the... Yeah. என்னுடைய கைதை வலியுறுத்தும் இந்த கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய சட்டத்தில் நியாயமும் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை. கன்றை இழந்த பசு தான் அடிக்க வேண்டும், கண்ட மாடும் வந்து அடித்து விட முடியாது. அது தெரிந்த, அந்த நீதி தெரிந்த ஒரு சட்டம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. கைது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது நடக்கட்டும், சட்டம் என்னை பாதுகாக்கும், நீதி என்னை பாதுகாக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் நாட்டி அண்ட் கிளைம் அபவுட் டாக் அபவுட் வேரியஸ் திங்ஸ் தட் தீஸ் பீப்புள் ஹவ் பீன் குவைட் ஆன். ஐ வில் நாட் கோ இன் டு தட். பட் தீஸ் பீப்புள் ஹவ் பீன் வாட்சிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் 11 இயர்ஸ். பிக் பாஸ் ஹஸ் பீன் ஆன் ஏர். ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி புரியாததுனால இருக்கலாம். That is another statement by itself for the nation. But கன்னடத்துலேயும் வந்திருக்கு. ஸோ கன்னடமும் புரியாது, பட் கல்ச்சர் மாத்திரம் புரியும். ஆனால் தேசத்துக்கே உரித்தான கல்ச்சர் இவங்களுக்கு புரியும், ஆனால் தேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் இவங்களை கமெண்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா இவங்களும் எனக்கு வேணும். ஏன்னா தசாவதாரம் எடுத்த போது இவங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வேறு சைடில் போகும்போது அவங்களுக்கு பிடிக்கல, விஸ்வரூபம் எடுத்தால் பிடிக்காது. இதுக்காக பயந்துக்கிட்டு நான் வந்து எனக்கு எல்லா ரசிகர்களும் வேணும், இவங்களும் ரசிகர்கள் தான் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். என்னை ஜெயிலில் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுற ரசிகர்கள். அதுக்கு நீங்கள் கமல்ஹாசனையும் விஜய் டிவியும் அப்படி சொல்லலாம். அவர் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்காங்க, ரெண்டு வாரம் போகிறேன் வந்துடுவேன் திரும்பி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்து மக்கள் அப்படிங்கும் போதே காரணம் நான் என்னுடைய சட்டை கலர்னால் கொஞ்சம் என்னை குறிவைத்ததாக இருக்கலாம். தேவையில்லாமல் அவர்களை அம்புக்கு எதிர்க்க போய் நான் நிற்கவும் விரும்பலை. ஆனால் அது விஜய் டிவியை வைத்து குறிவைத்த அம்பாக இருந்தால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். கிரிக்கெட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ஒன்று. நம்பும் மக்களுக்கு நான் நல்ல
விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பாத மக்களுக்கு எனக்கு கடமை கிடையாது. இருந்தாலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கோபத்தின் பேரிலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நல்லது தான், பார்க்கட்டும். அது அது நான் வந்து காயத்ரிக்கு சொல்லி கொடுத்த திரைக்கதை வசனம் நான் எழுதியிருந்தால் அது என் பொறுப்பு. கே பாலச்சந்தர் அவர்கள், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பணமாக பாசமான்னு ஒரு படம் எடுத்தார், பூவா தலையான்னு ஒரு படம் எடுத்தார். அது ஒரு குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை வெளிப்படுத்துகிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் எதிர்நீச்சங்கிறதுல வந்து ஒரு ஒரு ஒண்டு குடத்தனத்தில் வாழும் குடும்பத்துடைய தகராறுகள், அவ்வளோதாங்க பிக் பாஸும். அதில் வந்து பாலச்சந்தர் என்ற ஒருவர் எழுதினார் வசனங்களையும், எம் நாகேஷ் அதுக்கு உதவி பண்ணார். இதில் அவங்கவுங்க அவங்க வசனத்தை எழுதிக்கிறாங்க, என்ன தோணுதோ அதை பேசுகிறாங்க. இல்லை ஏன், சத்தியமேவ ஜெயத்தை வந்து நான் பண்ணிட்டுருக்கேங்க லைஃப்லேயே 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதான் அவங்க ஷோவில் பண்ணுறாங்க, ஷோவுக்காக காசு வாங்கிக்கிட்டு. நான் அதை காசு வாங்காமல் தனியாக 37 வருஷமாக நற்பணி இயக்கம்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஹேராம் எடுக்காமல் இருக்க முடியுமா, விருமாண்டி எடுக்காமல் இருக்க முடியுமா? விருமாண்டிங்கிற பேரை வச்சா தப்புன்னு சொல்லி அரசு என்னை தடுத்த பொழுது நான் சரின்னு ஒத்துக்கிட்டு மாற்றின பிறகு அதே பேரில் அதே அரசு இருக்கும்போது அதே பேரில் வந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த அரசும் இந்த மக்களும். இல்லை, தவிர்க்கிறதுக்கு வந்து சென்சார் போர்டுங்கிறது வந்து சினிமாலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே எப்படி சென்சார் பண்ண முடியும், அதுவும் நம்ம அதை தடுக்கவே முடியாது, எடிட் பண்ண. ஆமாம், இல்லை நீங்கள் தெருவில் போய் நடந்து பாருங்க. நான் ஏன் ஆமான்னு அவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்கிறேங்கிறது, நான் வாழும் சொசைட்டியில் அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம், சாதின்னு பேசுகிறீங்களே, அதை உங்களால் நீக்க முடிஞ்சதா? அதெல்லாம் சொன்னால் அடுத்த வீட்டில் நடக்கிறத பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியும். அவங்க அடித்து பொண்டாடி தலையை முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா இந்த மாதிரிலாம் பண்ணிடாதரா தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். விரும்பி தான் நான் செய்கிறேன், அதை எப்போவோ செஞ்சுருக்கலாம். நான் செய்கிற படங்களே நான் விரும்பி தான் செய்கிறேன், ஆனால் பண தேவைக்காக நான் செய்யவில்லை, சமூக சேவைக்காக நான் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை. இதுதான் என்னுடைய சம்பாத்தியம், இதிலிருந்து தான் என் வீட்டு வேலைகள் நடைபெறுகிறது. தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தலை, அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. பாதி பேருக்கு தமிழ் பேச வராது, கரெக்டாக இல்லையா? இல்லை, தமிழ் நடிகர்கள்லாம் தமிழ், அப்போ இல்லைங்க இல்லைங்க, பல நடிகர்களுக்கு இப்போ நம்பியார் அண்ணன் அவர் இல்லை, அதனால் நான் அவரை பற்றி பேசலாம். அவருக்கு வந்து தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாள தோணி இருக்கும், எம்ஜிஆருக்கு இருக்காது, ஆனால் அவருக்கு என்னவோ இருந்துச்சு. பி சுசிலா பாடும்போது அது இருக்காது, ஆனால் கண்டசாலா பாடும்போது கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும். அதுதான் இந்த நாடு, அதை கேள்விப்படக்கூடாது. தமிழ் தமிழ் நடிகர்கள் தான் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மாநிலத்தை வந்து எல்லாருமே கண்ணாம்பா சாவித்திரியாக ஆகிட முடியாது. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது இல்லை, அவருக்கு பதில் சொல்லணும், இருங்க, வெயிட், ஐ ஹேவ் டு ஆன்சர். தமிழ் தாய் வாழ்த்தை கற்றுக் கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்கள் தப்பு. கற்றுக் கொடுக்கும்போது அவங்க கோணாமணான்னு பாடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அப்படித்தான் என் ஜனகனமன கற்றுக்கிட்டேன். ஜனகனமனங்கிறது பெங்காலி பாட்டு, உங்களுக்கு பாட வருமா முழுசா? உண்மையை சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜனகனமனவை கரெக்டாக கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் ஜனநனமணன் பண்ணால் அது தேசிய கீதத்தை கேள்வி பண்ணுவதாகாது, புரியாமல் சொல்லுகிறீர்கள். ஜனகணமணன் சொல்லணுங்க, ஜனநனமணன் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறது வந்து எப்படி தேசிய கீதத்தை கேலி செய்வதாகும்?